एक्सरसाइज 8.2 क्वेश्चन नंबर 10, थ्री आंसर्स ए बी सी आर इन रेस, ए इज ट्वाइस एज लाइकली टू विन एज बी एंड बी इज ट्वाइस एज लाइकली टू विन एज सी, वाट आर द रेस्पेक्टिव प्रॉपर्टी ऑफ विनिंग கொடுத்துறாங்க. சம்மோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸில் வந்து த்ரீ ஹார்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் வந்து ஏவும் செகண்ட் ஹார்ஸ் பியும் தேர்ட் ஹார்ஸ் சியும் கொடுத்துக்கிறாங்க. இந்த இதில் ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் லைக்லி டு வின் ஆஸ் பி கொடுத்துக்கிறாங்க. ஸோ ட்வைஸ் நமக்கு தெரியும் ரெண்டு மடங்கு, அதாவது ஏ வின் பண்ணுறதுக்கு உள்ள சான்ஸ் பார்த்திங்கன்னா பிஏ போல் ரெண்டு மடங்குன்னு கொடுத்துக்கிறாங்க. அண்ட் பி இஸ் ட்வைஸ் ஆஸ் லைக்லி டு வின் ஆஸ் சீனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா பி வின் பண்ணுறதுக்கு உள்ள சான்ஸ் பார்த்தீங்கன்னா சிஏ போல் ரெண்டு மடங்குன்னு கொடுத்துக்கிறாங்க. அவங்க கேட்குற கொஷின் வாட் ஆர் த ரெஸ்பெக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வின்னிங், ஸோ ஒவ்வொரு ஆசும் உள்ள வின்னிங் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதாவது பி ஆஃப் ஏட வின்னிங் ப்ராப்பர்ட்டியும் பி ஆஃப் பியோட வின்னிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் பி ஆஃப் சியோட வின்னிங் ப்ராப்பர்ட்டி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போலேருந்து பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பி ஆஃப் சியோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கிவன் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏ வின் பண்ணுறதுக்கு உள்ள சான்ஸ் பார்த்தீங்கன்னா பிஏ கூட ரெண்டு மடங்கு கொடுத்துக்கிறாங்க. அப்போ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு பி ஆஃப் பின்னு வரும். இது நம்பர் ஒன் எடுத்துங்க. அண்டு பி இஸ் ட்வைஸ் ஆஸ் லைக்லி டு வின் ஆஸ் சி, அதாவது பி வின் பண்ணுறதுக்கு உள்ள சான்ஸ் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பி வின் பண்ணுறதுக்கு உள்ள சான்ஸு சிஏ போல் ரெண்டு மடங்கு, அப்போ தேர்ஃபோர் டூ இன்ட்டு பி ஆஃப் சின்னு என்ட்ரி பண்ணலாம். இதை நம்பர் டூன்னு எடுத்துங்க. இப்போதோட ஆன்சர் கண்டுபிடிக்க கொஸ்டின் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டியூட் டூ இன் ஒன் அப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பி ஆஃப் பி என்னது டூ இன்ட்டு பி ஆஃப் சரி பார்த்தோன்னா இதில் என்ட்ரி பண்ணிடுறேன். இதிலிருந்து பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு பி ஆஃப் பி என்னது டூ இன்ட்டு பி ஆஃப் சி ஆஃப் சி இதில் என்ட்ரி பண்ணுங்க, டூ இன்ட்டு பி ஆஃப் சின்னு கிடைக்கும். இதிலிருந்து பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த டூ ஆல் உள்ள மட்டை பண்ணுறப்போ என்னிடம் டூ டூ ஜார் ஃபோர் வந்துருமோ அது ஃபோர் இன்ட்டு பி ஆஃப் சின்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணலாம் நம்பர் த்ரீன்னு எடுத்துங்க. இப்போ நம்ம எய்ம் என்னது பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பி ஆஃப் சியோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க கொஸ்டின் என்ன பண்ணுறோன்னா ப்ராப்பர்ட்டியில் டோட்டல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ஒன்றுன்னு அர்த்தம். இந்த மூணு ப்ராப்பர்ட்டிக்கு தான் பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பி ஆஃப் சி இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ இதோட ஆன்சர் நமக்கு ஒன்று தான் கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல அந்த டோட்டல் ப்ராபர்ட்டி வேல்யூ அப்ளை பண்ணுறேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஒன். மூணு ப்ராபர்ட்டியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு மூணுத்தையும் ஆட் பண்ணுறப்போ அது ஒன்று தான் வரும். சப்போஸ் ரெண்டு ப்ராபர்ட்டி இருந்தால் ரெண்டு ஆன்சர் நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் ஒன்று தான் வரும். சரி, ஃபைனலாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம கூட்ட தப்பாக ரேட்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து என்ன செய்யலைன்னா பி ஆஃப் ஏ ரிசல்ட் அது ஃபோர் இன்ட்டு பி ஆஃப்ஸ் இருக்குங்களா, ஸோ இந்த என்ட்ரி பண்ணுங்கள். இதை ஃபோர் இன்ட்டு பி ஆஃப் சின்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பி ஆஃப் பி என்று பார்த்தினா டூ இன்ட்டு பி ஆஃப் சிக்கு ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள், டூ இன்ட்டு பி ஆஃப் சின்னு வரும். இந்த பி ஆஃப் சின்றதை அப்படியே வச்சுங்க ஈக்குவல் டு ஒன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஃபோர் இன்ட்டு பி ஆஃப் சி டூ இன்ட்டு பி ஆஃப் சி இது ஒன் இன்ட்டு பி ஆஃப் சி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு செவன் பி ஆஃப் சின்னு வந்துடும் ஈக்குவல் டு ஒன். இதிலேருந்து பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு நமக்கு பி ஆஃப் சி வேணுன்னா இந்த மல்டிபிள் ஆஃப் செவன் ஈக்குவல் டு வெளியே டிவைட் வந்துருமா, அப்போ என்னிடும் இது ஒன் பை செவன் வந்துடும். இதிலேருந்து பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை செவன் கிடச்சிக்குது. இப்போ இதிலேருந்து நமக்கு பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் பி ஆஃப் சி வேல்யூ எடுத்து என்ன பண்ணுங்கள் இதில் என்ட்ரி பண்ணுங்கள், நமக்கு பி ஆஃப் பியோட ப்ராபிலிட்டி கிடைக்கும். ஸோ நம்பர் டூவில் என்ட்ரி பண்ணுறேன் பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு பி ஆஃப் சி. ஸோ பி ஆஃப் சியோட வேல்யூ ஒன் பை செவன் ஸோ இல்லை என்ட்ரி பண்ணுங்கள் ஒன் பை செவன். இதிலேருந்து ரெண்டுத்தையும் மட்டிலே பண்ணுங்கள் ஒன் டூ ஜார் டூ டிவைட் பை செவன் வந்துடும் பி ஆஃப் பி. அண்டு ஒனில் என்ட்ரி பண்ணுறேன், ஒனில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ இஸ்இக்குவல் டூ இன்ட்டு பி ஆஃப் பிங்கிறது நமக்கு தான் பி ஆஃப் பி வேல்யூ கிடச்சிருச்சுங்க. அந்த பி ஆஃப் பி வேல்யூ எடுத்து நம்பர் ஒனில் என்ட்ரி பண்ணுறோம் பி ஆஃப் ஏன்னு வந்துடும். இதிலேருந்து பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு பி ஆஃப் பி. ஸோ பி ஆஃப் பியோட ஆன்சர் என்னது டூ பை செவன், இதில் டூ பை செவன் என்ட்ரி பண்ணுங்கள். இதிலேருந்து டூ டூ ஜார் ஃபோர் டிவைட் பை செவன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு வின்னிங் ப்ராபர்ட்டி ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேர் ஃபோர் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை செவன் அண்டு பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு டூ பை செவன் அண்டு பி ஆஃப் சியோட ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ராபர்ட்டி ஒன் பை செவன் வந்திருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணிப்பேன்,
winning probability மூணுத்தையும் நம்ம அப்ளை பண்ணி பாக்கும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் சம்மே நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்த ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். இதிலேருந்து 4/7 ப்ளஸ் 2/7 ப்ளஸ் 1/7 டினாமேட்டர் எல்லாமே ஈக்குவல் தானே. அப்போ என்ன பண்ணலாம், காமன்டாக 7 வச்சுங்க. நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 4 + 2 = 6 + 1 = 7 7/7 ஆகிடும், கேன்சல் ஆன்சர் 1 வந்துடும். அப்போ டோட்டல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ நமக்கு 1. ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இதில் ஒவ்வொரு ஆன்சரும் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.